வணக்கம் மகளே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை மாதிரி டீச்சிங் எபிசோட்ல ஒரு அழகான கிராமத்து கீதம், ஒரு நாட்டுப்புற பாடல் சொல்லலாம், இல்ல ஒரு தெம்மாங்கு தென்றல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் அடுக்கிக்கிட்டே போகலாம். காரணம், பாடல் அப்படிப்பட்ட பாடலுங்க. இசைஞானி இளையராஜா, கங்கைமரன் மற்றும் சித்ரா இவர்களது கூட்டணியில் உருவான நீதானா அந்த குயில் திரைப்படத்தில் இருந்து வந்த பூஜைக்கேத்த பூவிது நேத்துத்தான பூத்தது அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டை தான் பார்க்க போறோம். இது சுருக்கமா சொல்லணும்னா பிபிக்குள் ஒரு பிபி அப்படின்னு சொல்லலாம். காரணம், பாடறிவம் படிப்பறிவோம் நம்ம சுருக்கமா பிபின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூஜை பூ இது ரெண்டுமே வந்து சேர்த்து வந்து நம்ம பிபிக்குள் பிபின்னு சொன்னா நிச்சயமா அது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து படம் வந்து ஒரு ரொம்ப பேசப்படாத படம் தான். காரணம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒரு ராஜா ரஞ்சனி இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் இருந்தாங்க. பாடல்கள் வந்து பேசப்பட்டது நிச்சயமாக. ஒரு ஆரோக்கியமான வெற்றின்னு சொல்ல முடியாது, படம் சுமாரான வெற்றியை தான் பெற்றது. பாடல்கள் வெற்றிக்கு காரணம் என்னன்னா, நம்பர் ஒன், இளையராஜாவுக்கு வந்து கிராமத்து சப்ஜெக்ட் அல்வா சாப்பிட்ற மாதிரி தூள் பண்ணிடுவாரு. இந்த படத்தோட இயக்குனர் ஆர் செல்வராஜ் இருக்காரு, இவர் வந்து அன்னக்கிளி செல்வராஜன் அவருக்கு பேரு. அன்னக்கிளி, முதல் மரியாதை, இதே கோயில் போன்ற திரைப்படங்களுக்கு வந்து இவர் தான் கதாசிரியர். இவர் வந்து இளையராஜாவோடு அப்படிப்பட்ட ஒரு நண்பர், அன்னக்கிளியிலேருந்து எத்தனையோ வருஷம் வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய படங்களும் வந்து இயக்கியிருக்கார் ஆர் செல்வராஜ், அதில் இந்த படமும் ஒன்று. அதனால வந்து இளையராஜாவோட எப்போதுமே ஒரு கூட்டணி உண்டு. அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து அதுவும் ஆர் செல்வராஜ்னா நிச்சயமான நட்பு. இதெல்லாம் சேர்த்து ராஜா வந்து தூள் பண்ணியிருந்தாரு. என்ஜீவன் பாடுதுன்னு ஒரு பாட்டு, இந்த பாட்டு பூஜைக்கேத்த போகுது, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்காக அமைந்தது. பாடல் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா அது கங்கை மரணா வைரமுத்துவானு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி, இந்த வரிகள் வந்து எப்படி சொல்லலாம்னா, அந்த கிராமத்து அந்த நாட்டுப்புறத்துக்கே உண்டான அந்த நக்கல் நையாண்டி கிண்டல் எல்லாமே இருக்கும். அதாவது மேலே போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை எழுத்து விடுவது வேலையாகி போனது, இப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து மாமம் பேச்சை கேட்டு கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது, இப்படி ஒரு ஹைக்கோ கவிதை மாதிரியும் இருக்கும். அதாவது வேப்பங்குச்சி எனக்கு கசக்க தான் செய்யும், பட் வந்து அவர் பேச்சை கேட்க கேட்க வந்து இன்னும் சுவையா இருக்கு அப்படிங்கறது அதோட அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கவிதைத்துவமாகவும் இருக்கும், அந்த நாட்டுப்புற நக்கல் அந்த நையாண்டி இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். பாடகர்கள் அப்படின்னா வந்து முதல்ல நீதானா அந்த குயில், சின்ன குயில் சித்ரா அப்படின்னு சொல்றோமே, அது எப்படி அன்னைக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சித்ரா அவர்கள் பாடிய முதல் தமிழ் திரைப்பாடல் இந்த பாடல் தான். சித்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான் பாடியிருக்காங்க தமிழில். ஆனால் பூவே பூச்சோட படம் வந்து இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் சித்ரா பாடிய முதல் பாடல் இதுதான். என்ன நினைச்சாங்களோ தெரியல, அன்னைக்கே நல்லா தெரிஞ்சிருக்க போல இருக்கு. நீதானா அந்த குயில் டைட்டில் கேத்த மாதிரியே சின்ன குயில் சித்ரா அப்படின்னு வந்துருது. ஒரு மலையாளத்தை வந்து தாய்மொழியாக கொண்டு அன்னைக்கு வந்திருக்காங்க. பாவம், மீர் போனால் ஒரு 16-15 வயசு இருந்திருக்கலாம் சித்ராக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கர்நாடிக் சாங் மாதிரியோ கொஞ்சம் சுலபமான ஒரு தமிழ் வரக்கூடிய பாட்டை கொடுத்துருக்கலாம். பாட்டை ஒரு சேலஞ்சிங்காக ஒரு ஃபோக் சாங்கை கொடுக்குறாரு தமிழ் சாங்கு அப்படின்னா, இளையராஜா வந்து எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார் சித்ரா மேலே, எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. அதுவும் சித்ரா அந்த டிக்ஷன்லாம் பாருங்கள், யோசிச்சு பார்த்தா மலையாளத்துலேருந்து வந்து பாடின மாதிரியே தெரியாது, அப்படியே தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து அந்த கிராமத்திலேயே வளர்ந்து பாடின மாதிரியே பாடிப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நக்கல் நையாண்டி எல்லாம் சேர்த்து அப்படியே அவ்வளோ அழகாக அப்படியே கலந்து கொடுத்துருப்பாங்க. கங்கைமரன், இவர் வந்து ஒரு சிறந்த டைரக்டர்னு தெரியும், நல்ல நடிகர் அப்படின்னு தெரியும், சிறந்த பாடலாசிரியர்னு தெரியும், நல்ல இசையமைப்பாளர்னு தெரியும். ஆனால் நிறையா பேருக்கு ஒரு நல்ல பாடகர் அப்படிங்கிறதே கொஞ்சம் தெரியாது. சோலை புஷ்பங்களை அப்படிங்கிற பாட்டு வந்து எல்லாரையும் வந்து கிறங்கடிக்கும். அதே மாதிரி வந்து மச்சான வச்சுக்கடி முந்தான முடிச்சலதான் அப்படிங்கிற பாட்டு வந்து அப்படியே அடகளம் பண்ணியிருப்பாரு. இந்த பாட்டு நீதான அந்த குயில பூஜைக்கேத்த போகுது அப்படியே கிறங்கடிச்சிருப்பாரு. அதே மாதிரி மலர் போன்ற மலர்கின்ற மனம் வேண்டும் தாயேன்னு ஒரு பாடல், ஒரு பக்தி பாடல் இருக்கு அன்னையை பற்றி, பாண்டிச்சேரி அன்னையை பற்றி ஒரு பாட்டு, அது கங்கைமரன் பாடினது தான். ஆல்பத்தில் வந்திருக்கும், டிவிஷனல் ஆல்பம். மிகச்சிறந்த பாடகர் ஒரு மந்திர குரல்னே சொல்லணும் கங்கைமரன். அவர் வந்து நிறைய பாடல்கள் பாடலை அவ்வளோதானே ஒழிய, வந்து அவர் பாடிய சில பாடல்கள் ஆனாலும் எல்லா பாடலுமே ரொம்ப சிறந்த பாடல்கள், அற்புதமான பாடல்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த பாடல் வந்து படம் வந்து பெரிய ஹிட் ஆகட்டாலும் இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு வந்து நிலைத்து நிற்கிறது. காரணம் நிச்சயமாக வந்து பாடகர்களுடைய அந்த குரல், இசையமைப்பாளரோட அந்த ஒரு திறமை, பாடல் ஆசிரியர், யாராவது சொல்லணும் எப்போதும் போல ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இன்னைக்கு நிக்கிது. பாடல் படம் வந்து சுமாராக இருந்தாலும் பாடல் இன்னைக்கு வந்து எல்லார் மனசுல நிக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த இசைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மரியாதை அப்படின்னே சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜைக்கேத்த பூவிது பாடறிவோம் படிப்பறிவோமுக்காக பூத்தது, உங்களுக்காகவே நிச்சயமாக பூத்தது. வந்து கலக்குங்கோ, இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுள் அமைத்த மேடை. நன்றி மகளே.